वेलकम टू फन मैथ्स अड़ता क्वेश्चन पाकला इप्पन द स्क्वायर रूट ला अंद डेसिमल कुम फ्रैक्शन कुम पाक पोरों इप्पन फर्स्ट 2.89 इरुकुदा 2.89 इद वंदुट्टु 289 ने वच्चुको इद वंदुट्टु नम्मलुक्कु तेरिंज ओरु स्क्वायर नंबर 17 इंटू 17 नु वरुम 17 इंटू 17 इप्पो अंद 1.7 नु वच्चींगन्नु वच्चींगला करेक्टा 2.89 वो सेवनटीन इंटू सेवनटीन पट्टोना 289 वरपोद नम्बर पड़ोम डेसिमल पॉइंट राइट इंू इं रे तली पुल वो अब 2.89 मेरी क्विका पड़ कें सरिया इतक वह 1.7 अभी सरान आंसर अतदे 67.24 इो இதுக்கு வந்துட்டு இந்த லாங் டிவிஷன் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த இந்த டெசிமல் பாயிண்ட்லேருந்து இது ஒரு செட்டு ரைட்டில் இது ஒரு செட்டு சரியா இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா இது எத்தனை இருக்குது ஒரு செட்டு அப்போது வர்ற ஆன்சரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் ஒரு டிஜிட் இருக்கும் சரியா இப்படி வரணும் ஆன்சர் இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ 67 குள்ளே ஒரு ஸ்கொயர் நம்பர் 8 × 8 = 64 த்ரீ வந்தாச்சு 2 × 8 = 16 இப்படி போட்டாச்சு அடுத்தது இங்கே இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது அந்த இடம் அதனால் இங்கே பாயிண்ட் வைக்கிறோம் பாயிண்ட் வச்சுட்டு இந்த 24 கீழே இறக்குறோம் 24 இப்போ 2 போட்டோம் அப்படின்னா 2 × 162 கரெக்டாக 324 வரும் சரியா இப்போ ரிமைண்டர் 0 வந்தாச்சு இங்கே ஆன்சர் 8.2 இந்த நம்பருக்கு வர்க்க மூலம் 8.2 இதான் ஆன்சர் சரியா 2.0164 இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் ஒரு நம்பர் இருக்குது இந்த ஒரு நம்பர் தான் அந்த ஸ்கொயர் ரூட்டில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் வரப்போகுது சரியா இப்போ 1 × 1 = 1 ரிமைண்டர் 1 இங்கே பாயிண்ட் இருக்குது மேலே ஒரு பாயிண்ட் வச்சாச்சு இந்த 1 × 2 இங்கே 2 அடுத்தது இந்த 0 1 கீழே வருது 01 இப்போ இங்கே 4 போட்டோம் அப்படின்னு வச்சிங்களா இந்த 100 கீழே ஒரு நம்பர் கொண்டு வந்துடலாம் 4 × 24 96 அடுத்தது இங்கே ரிமைண்டர் 5 வருது அடுத்தது இந்த 64 கீழே வரணும் 564 இங்கே இந்த 14 இருக்குதா இந்த 14 × 2 = 28 இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும் அதே நம்பர் இங்கே போடணும் ஸோ 280 மேலே இந்த இடத்துல வரப்போகுது அப்போது 2 × 282 போட்டோம்னா இந்த நம்பருக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடலாம் 2 × 282 564 கரெக்டாக வந்தாச்சு ரிமைண்டர் 0 இப்போது இந்த நம்பருக்கு இங்கே ஆன்சர் 1.42 இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 1.42 வரும் ஓகேவா அடுத்தது 144/225 இதுக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கணும் இப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 இப்படி மாற்றி எழுதிக்கலாம் சரியா இப்போது இஸ் ஈக்குவல் டு 144 மட்டும் ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா 12 அதேமாதிரி இங்கே 225 ஸ்கொயர் ரூட் பார்த்தா 15 ஸோ இது அப்படியே
சிம்பிளிஃபை பண்ணிடலாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். த்ரீயால் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணலாம். டுவெல்ல த்ரீயால் டிவைட் பண்ணால் ஃபோர் த்ரீ சார் டுவெல். கீழேயும் அதேமாதிரி த்ரீயால் டிவைட் பண்ணணும். அப்போ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன், ஃபோர் பை ஃபைவ். புரியுதா? அடுத்தது செவன் அண்ட் எயிட்டீன் பை ஃபார்ட்டி நைன். இப்போ இது மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு செவன் இன்ட்டு ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் இந்த எயிட்டீன் அப்படி மாற்றினீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் எயிட்டீன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன். த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பை ஃபார்ட்டி நைன். இப்போது இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பை ஃபார்ட்டி நைனுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதை எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன். இப்போது இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன்னுக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் வந்துடும். நைன்டீன் த்ரீ சிக்ஸ்டி ஒனுக்கு ஸ்கொயர் ரூட் நைன்டீன். அதேமாதிரி ஃபார்ட்டி நைனுக்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தா செவன். இப்போது இந்த நைன்டீன் பை செவன் அப்படிங்கிறது மேலே பெருசாக இருக்கா? இம்ப்ராப்பர். அப்போது இந்த நைன்டீனை செவனால் டிவைட் பண்ணுங்கள். டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன். நைன்டீன் மைனஸ் ஃபோர்டீன் ஃபைவ் பை செவன். டூ அண்ட் ஃபைவ் பை செவன். இவ்வளோதான் ஆன்சர். புரியுதா?